சரி பூக்கஜி, விஜய் வந்து அரசியல் வர போறாருன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 2026 கன்ஃபார்ம் வருவான்னு சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? அவர் வர்றதை பற்றின எங்களுக்கு ஆட்சியம் இல்லை. ஆனால் அவர் எந்த கொள்கையோடு வர்றாரு, என்ன மாதிரி யாருக்கு ஆதரவாக இருக்க போகிறார், இப்போ ஒவ்வொருத்தவங்களும் வர்றப்ப எளிய மனிதர்களுக்கு ஆதரவாக இருப்போம், ஏழைகளுக்கு ஆதரவாக இருப்போம், இல்லை பெண்களுக்கு ஆதரவாக இருப்போன்ற ஒரு கொள்கையோடு உள்ளே நுழைவாங்க. எங்களுக்கு என்னென்னா, இன்றைக்கு வரைக்கும் அவர் என்ன கொள்கையோடு வர்றாருன்ற ஒரு தெரியவே இல்லை. அவருக்கு வந்து ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது. அதை வந்து எம்ஜிஆர் தாண்டி அவரும் அதை வந்து தொண்டர்களாக மாற்றுறதுக்கான பணியில் ஈடுபட்டிருக்காரு. ஆனால் அவர் எந்த விதமான கொள்கையை, மாறுபட்ட கொள்கையாக இருக்க போகிறாரா இல்லை ஆல்ரெடி இருந்த கொள்கைனா கூட்டணியாக சேர போகிறாரான்னு பெரிய எங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குது. ஸோ அவர் முதல் தெளிவாக சொன்னால் மட்டும்தான், எங்களால் அவர் எந்த நிலைப்பாட்டில் இருக்காருன்றது தெரிஞ்சால் மட்டும்தான் நாங்கள் ஓட்டு போடுறப்ப எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு செலுத்தலாமா செலுத்தலாமா இல்லை எங்களுக்கு எதிரான அரசியல் அவர் பண்ணுறாரா அப்படின்னு. ஆமாம், எங்களை குழப்புறாரா இல்லை எங்களை தெளிவாக்குறாரான்றதை வச்சு தான் எங்களால் அவருக்கு. ஆமாம், இப்போ ரொம்ப வழி நினைக்கிறீங்க. ஆமாம், ஏன்னா அவர் மதச்சார்பின்மை தான் அடுத்த 10 வருஷத்துக்கு இருக்க போகுது அப்படின்றப்ப, இப்போ நாங்கள் ஒரு சினிமாவே பாட்டோம்னா எங்களுக்குள்ளே எல்லாமே ஒன்று தான் அப்படின்ற ஒரு கோட்பாடு இருக்குது. அப்போ அவர் வந்தாலும் அந்த மதச்சார்பின்மையை கொண்டு வருவாரா, அதை பேசுவாரா அப்படின்றது ஒன்று இருக்குது. ஆமாம், ஏன்னா அது இல்லைனா இன்றைக்கி எப்போனாலும் கலவரம் வெடிக்கக்கூடிய ஒரு கருத்து தான் மக்கள்கிட்ட பரவிக்கிட்டே இருக்குது. எப்போனாலும் வன்முறை வெடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. விஜய் வந்தார்னா அந்த வன்முறையை கட்டுப்பண்ணி எல்லார் மக்களையும் எப்படி ஒருங்கிணைக்கிறாரு? ஆமாம், ஏன்னா அவர் இவ்வளவு நாள் பேசின எல்லாமே மதச்சார்பின்மைன்னு பேசிட்டாரு. பொருளாதாரத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா விஜயகாந்த் முதல் வந்தப்போ பொருளாதாரத்து மேல இருக்கக்கூடிய இதுதான் அவர் வந்து முத பாதுகாத்தாரு. கரப்ஷன்லாம், ஆமாம், அது இருக்கக்கூடாதுன்னு அவர் கரப்ஷன் இதை தாண்டி பொருளாதாரம் தான் நம்மளுக்கு இப்போ கூடிக்கிட்டே இருக்கு, 2 மடங்காக விலைவாசி கூடிக்கிட்டே இருக்கு. அதனால அவர்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, வெளிப்படையாக அதை எப்படி பேச ஆரம்பிக்க போறாரு, விலைவாசின்றதை அவர் எப்படி புரிஞ்சு வச்சிருக்காரு, இவ்வளவு நாள் அவர் தெரிஞ்சு வச்சிருந்த சினிமா வர்த்தகத்தை தெரிஞ்சு வச்சிருந்தாரு, இப்போ எங்களுடைய வணிகத்தை தெரிஞ்சுட்டு எங்களுக்காக அவர் என்ன பண்ண போகிறாரு, அவரை சுற்றி இருக்கக்கூடிய யாருன்னு எங்களுக்கு தெரியல. இப்போ கமலை சுற்றி அவங்க இருந்ததால் ஓரளவுக்காக நம்மளுக்கு தெரிஞ்சிருந்துச்சு, இவங்க இருந்தாங்க, இவங்க இருக்காங்க, இவங்க ஆல்ரெடி அரசியலில் ஈடுபட்டாங்க. பேசணும், ஆமாம், பேசினா தான் எங்களுக்கு தெரியும். இன்ன வரைக்கும் அவர் ஒரு பேச மாட்டுறாங்க. ரஜினியுமே இதே ஒரு கட்டத்தில் இருந்தாலும் எங்களுக்கு குழப்பமாக இருந்தது. ஓகே, புரிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம தளபதி விஜய் வந்தார். அந்த படத்தோட கான்செப்ட்லாம் பார்த்தா கண்டிப்பாக விஜய் அரசியலுக்கு உருவாக போடணும். கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கு. அவர் வந்தாரா, நான் கண்டிப்பா நானே ஓட்டு போடுவேன். முதல் ஓட்டே அவரு தானே. இப்போ நீங்க பெரிய பெரிய தலைகள்லாம் இருக்காங்க, பெரிய பெரிய கட்சிகள்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் தாண்டி எந்த ஒரு பக்கபலம் இல்லாம வெறும் வந்து ரசிகர்களை வச்சு ரசிகர்கள் நம்பி முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? 2026 வாய்ப்பு இருக்கணே. ஏன்னா ஒரு பக்கம் ரசிகர்கள் மட்டும் ஓட்டு போட மாட்டாங்கண்ணே, இங்கிட்டு தலை ரசிகர்கள் இருக்காங்க. இவங்க வந்து கண்டிப்பா விஜய் ரசிகர்களுக்கு சப்போர்ட் பண்ணி தளபதிக்கு தான் சப்போர்ட் பண்ணி ஓட்டு போடுவாங்க. கண்டிப்பா 2020 தளபதி விஜய் தான் முதலமைச்சர். 2026 தளபதி விஜய் தான் முதலமைச்சர் ஆகிறாரு, கன்ஃபார்ம் ஆகுறாருன்னு கான்பிடண்டா இருக்கு. தளபதி ரசிகன் நான் சொல்றேனே, எண்ணிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வந்து தளபதி ரசிகர்களும் இதை தான் சொல்ல நினைப்பாங்க. சப்போஸ் அவர் வந்துட்டாருன்னா என்னென்ன பண்ணணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? தளபதி ரசிகர் சார்பா என்ன இப்போ கரண்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதை தவிர்த்து ஒருபடி மேல பண்ணாவே போதும்னே. இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள் என்ன பண்ணிருக்காங்க, காசு வச்சுக்கே அவரு மக்களுக்கு நிறைய பண்ணிட்டு இருக்காரு. இதுவே நம்ம கவர்மெண்ட் மூலமா அவரு முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு அவரு சொல்லவே தேவையில்லை, சொல்லாத அளவுக்கு நிறையவே பண்ணிருவாருண்ணே. பண்ணுவாரு, கண்டிப்பா பண்ணுவாரு. நாங்க ஒரு ரசிகர் நான் சொல்றேன். அதாவது நான் வந்து சந்தானம் படம் பார்க்குற குசியில் காமெடியாக இருந்தேன். படம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம பக்கத்தில் இருக்க நண்பர் வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி லைட்டாக காது கடிச்சாரு. அவர் இவர் தான். என்ன பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு பார்த்தும்போது விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, கட்சியோட இது வந்துட்டு இன்றைக்கி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது பழைய ஆளுகள், கொஞ்சம் வயசானவங்க அந்த மாதிரிலாம் இருந்து நம்ம தமிழகத்தை ஆண்டு வந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு துடிப்பான ஒரு இளைஞன் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எந்த அளவுக்கு அவர் துடிப்பாக படத்தில் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரோ அதே அளவுக்கு நம்ம தமிழகத்தை துடிப்பாக கொண்டு போவாருங்கிற ஒரு வெற்றி கழகமாக இருக்குன்றதுனால அந்த தமிழக வெற்றி கழகத்தை வந்து மென்மேலும் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து, ஆக்சுவலி நான் வந்து ஒரு அஜித் ரசிகர் தான், அஜித் கூட நடிச்சிருக்கேன். இருந்தாலும் விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட படங்கள்லாம் வந்து அஜித் ஃப்ரெண்ட்ஸோடே அஜித் ரசிகர்கள் கூட போய் படத்தை நாங்கள் வெற்றி கொண்டாடுவோம். ஆனால் அவர் ஆரம்பிச்சிருக்காருங்கிறதே வந்து எங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷம். அதாவது சார், வாய்ப்பு இருக்கா பேசுறவங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கலாம் சார்,
ஆனால் அதுக்குன்னு ஒரு ஒருத்தம் ஒரு இதுவும் வரணும்ல. நம்ம கூட தமிழ் தமிழ்னு பேசலாம், ஆனால் வந்து தமிழகத்துக்குன்னு ஒரு இது வேணும் இல்லையா, கெத்து வேணும் இல்லையா. அரசியல் நிறைய இருக்காங்க, சரி ஒரு கண்டிஷன்லாம் முடியுமா, வாய்ப்பு இருக்கா? பெரிய பெரிய ஜாம்பவன்லாம் இருக்காங்க, ஆனால் இவ்வளோ பேர் தான் வரணுன்ற ஒரு எண்ணங்க இருக்குல்ல, அவங்க மட்டும்தான் வருவாங்க. இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஏன்னா ஆமா இருப்பாங்க கண்டிப்பா. உண்மையிலே நான் பார்த்தேன்னா, இப்போ ஒரு அஜித் படத்துக்கு போனோம்னா விஜய் அதில் ஒரு சின்ன ஸ்க்ரீனில் தெரிஞ்சால் கூட எல்லாருமே யாரும் விருப்பாக கத்த மாட்டாங்க. இங்கிட்ட தளபதினு கத்துவாங்க, இங்கிட்ட தலைன்னு கத்துவாங்க. ஆனால் தலை தளபதி ரெண்டு பேரும் வந்து பட ரீதியாக வேணால் இதாக இருப்பாங்க, ஆனால் ஒன்று சேரும்போது வந்து நண்பர்களாக தான் இருப்பாங்க. நல்லா இவருக்கு ஒரு பிரச்சனைனா விஜய் ரசிகர்கள் வருவாங்க, இவருக்கு ஒரு பிரச்சனைனா அஜித் ரசிகர்கள் வருவாங்க. மக்களுக்கு அவர் நல்லது பண்ணுவார் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பண்ணுவார் சார். அதாவது நிறைய படங்களில் வந்து நாங்கள் நல்லது பண்ணுறோம் நல்லது பண்ணுறோம்னு சொல்லி சொல்லியே நிறைய பேர் வந்தாங்க. நான் வர்றேன் வரேன்னு அரசியலுக்கு வர்றேன் வரேன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்களா சொல்லுங்கள்? பண்ணலை. ஆனால் இவர் பண்ணுவாருங்கிற எண்ணத்தோடு நம்ம தொடங்குவோம். அம்மா இன்றைக்கி கட்சி பேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது எதிர்பார்த்தது தான், இவர் வேகமாகவே அனௌன்ஸ் பண்ணிடுவார் அப்படின்ட்டு. ஸோ வரவேற்கத்தக்கது தான், எதிர்பார்க்குறோம். வெயிட்டிங் இல்லை வந்தால் அவர் என்னென்ன பண்ணணும் எதிர்பார்க்குறீங்க உங்கள் சைடு? இப்போ நீங்கள் இப்போ மற்ற தலைவர்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லை சினிமாலேருந்து இங்கே வந்தவங்களாகவும் இருக்கட்டும், எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே வந்து எப்படி சொல்கிறது, ஃபீல்ட் அவுட் ஆகும்போதோ இல்லை ஏஜ் முடியும் போது தான் வந்து கிளைமேக்ஸாக வராங்க. இவர் இன்னமும் எப்படி இன்னும் 50-60 வருஷம் குறையாமல் இன்னமும் உயிர் எல்லாம் வாழ்வாங்க அப்படின்றப்ப, இன்றைக்கி அவர் லைஃப்பில் ரிஸ்க் எடுக்கிறாருன்னா யோசிக்காமல் எடுக்க மாட்டாங்க. ஸோ அரசியலுக்கு வரலான்றது ஒரு ப்ரீ பிளான்டு தான், பல வருஷமாக யோசிக்கிட்டு இருந்தது தான். இந்த தடவை அதை துணிஞ்சு எடுத்திருக்காப்புல, தைரியமாக எடுத்திருக்காப்புல, சூழ்நிலையும் அவருக்கு நல்லா அமைஞ்சிருக்கும், இந்த தடவை அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சீமானு இப்போ மெரிவெரி ஆளெலாம் இருக்காங்க முன்னிலிருந்து, இவர் வந்து இப்போ பெரும்பான்மை ஆயிரும் நினைக்கிறீங்களா, எதிர்பார்க்குறீங்களா? எப்படி சீமான் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க, எல்லாருக்கும் ஒரு ஒரு தனித்தனி தனித்தனி பேஸ் இருக்குது, இவருக்கும் அந்த தனி பேஸ் இருக்குது. பார்ப்போம், எல்லாருக்குமே தனி யார் வராங்கன்னு பார்ப்போம். காலம்தான் முடிப்போம், காலம்தான் முடிப்போம்.